அக்கா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு தாட்டுக்கும் நன்றும் நன்று போல் சந்தோஷமா வாழுங்க. நன்றி அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்படி ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் எங்களோட காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது ஜெர்மனி நாட்டில் இருக்கிற மெலானியக்காண்ட பிறந்த நாள். இன்றைக்கி அவன் பிறந்த நாளை வந்து எப்படி கொண்டாடப்படுறோம்ன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த ஐயா வந்து, அதாவது நாங்கள் ஏற்கனவே ஆரம்ப காலத்தில் எடுத்த காணொலியில் வந்து ஐயா 75 வயதுடைய ஐயா வந்து விறகு வெட்டி தான் தங்களோட குடும்ப வருமானத்தை பார்த்து கொண்டு வரார். இந்த அக்கா வந்து ஐயாவுக்கு ஏற்கனவே காசு அனுப்பியிருந்தவா, எங்களோட காணொலியை பார்த்துட்டு ஆரம்பத்திலே அனுப்பியிருந்தவா. ஐயா வந்து என்னென்னா விறகு வெட்டி அப்போ அன்றாடம் தினக்கூலிகளுக்கு போய் தான் இப்போ வேலை செய்கிறவர். இப்போ ஐயா வந்து ஒரு பலகாரம் வீட்டில் வந்து வேலை செய்கிறார். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்ப்போம்டா, ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபா 3000 ரூபா முடியும் ஒரு நாள் குடும்ப வருமானத்துக்கு. ஐயா வந்து தன் குடும்பத்தையும் அவர் தான் பார்க்குறார், தன் மகளோட குடும்பத்தையும் பார்த்து கொண்டு வரார். ஏற்கனவே ஐயா அந்த உறவு பெற்ற காணொலியில் பார்த்துருப்பீங்க. இந்த ஐயாவுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு திரும்பியும் பண உதவி செய்கிறோம். இது ஐயா வந்து இன்றைக்கு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த மெலானியா காண்ட பிறந்த நாளுக்கு வந்து உங்களுக்கு இந்த 10,000 ரூபா பண உதவி செய்கிறோம். ஏனெண்டா இந்த நேரத்தில் நான் வந்து அவளுக்கு உதவி செய்யணும், ஏனெண்டா இப்படி ஒரு பொருளாதாரத்தால் பின்னங்க நிலையில் இப்படி இருக்கு நாடு இருக்கு கேட்க, அன்றாடம் பிறகு பட்டி தினக்குலிக்கு போய் வேலை செய்கிறார்களால் எல்லாம் இந்த நேரங்களில் வாழ வேலாது சரியாக வாழ்றதெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் வந்து ஐயாவுக்கு வந்து 10,000 ரூபா பண உதவி செய்கிறேன். ஐயாவுக்கு வந்து இப்போ 10,000 ரூபா பண உதவி செய்கிறோம். ஒன்றுக்குமே ஜோசிக்காங்க ஐயா, ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் துணை இருப்பார். கேட்டான் இல்லை மேலே இப்படி உதவி செய்கிறதுக்கு பெற்றதுக்கு நன்றி அக்கா. நாள் வாழ்த்துக்கள். நீங்களும் ரொம்ப ஐயா போயிட்டு வரேன். இப்போ நாங்கள் வந்து சுழிவிரத்தில் இருக்கிற பாவு ஸ்டோருக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே போய் கேக் சாக்லேட் எல்லாம் வாங்க போகிறோம். அதெல்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். அக்கா அந்த பிறந்த நாளுக்கு வந்து கேக்கும் சாக்லேட்டும் கொடுக்க போகிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு. அதுக்காண்டி வந்து கேக் வாங்கினாங்களும் இங்கே இருக்குது கேக் பெட்டி. பொங்கரமன் ஒரு டியூஷனுக்கு வந்திருக்கிறோம். இந்த டியூஷனில் வந்து கல்வி கேட்குற பிள்ளைகளுக்கு வந்து இன்றைக்கு வந்து மேலாணியக்கான பிறந்த நாளை முன்னிட்டு கேக் சாக்லேட் கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து சங்கானையில் இருக்கிற பேச்சியம்மன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து ஸ்ரீலங்கா டைம் வந்து 8 மணி. ஏனெண்டா திருவிழா வந்து அந்த அம்மன் கோயிலில் அலங்கார திருவிழா நடக்கிறபடியாக இரவில் தான் வந்து அர்ச்சனை செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா திருவிழா நடக்க செய்ய மாட்டோம். இப்போ அதுக்காக வந்து இப்போ இன்றைக்கு சப்பர திருவிழா. இப்போ சப்பர திருவிழாவையும் பார்க்குறதுக்காண்டி அக்காண்ட பேரால் அர்ச்சனையும் செய்கிறதுக்காக இப்போ நாங்கள் வந்து பேச்சியம்மன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். கோயிலில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆலயத்திலே நிகழ்த்துகிறார்கள். அந்த அடிப்படையிலே பேச்சியம்மாளுடைய திருச்சன்னிதானத்திலே நாங்கள் வந்து கோயிலில் அர்ச்சனை செய்யிட்டோம். இப்போ வந்து வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து தருங்கள். இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.